ஸோ நவ் வி சி பார்ட் நம்பர் 43. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி டெலிட் ஆயிடுச்சு, அதனால் த சேம் பேப்பர் ஐ எம் யூஸிங். இங்கே ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இது வந்து ஆக்சுவலாக பெராபுலா, த கர்வ் இஸ் பெராபுலா, பரவளைவு. இது மேலே இந்த மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு சிறுவன் அந்த பாதையில் நடந்து செல்கின்றான், இதுதான் க்வெஸ்டின்னு. ஸோ ஒரு சிறுவன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி என்ற பாதையில் இந்த மூன்று புள்ளிகள் வழியாக செல்கிறான். இந்த நான்காவது புள்ளியில் வந்து அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான். இது பாசிபிளா? அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானா? இதுதான் வந்து க்வெஸ்சன். ஸோ இது நம்ம இதில் வர அன்னோன் ஏபிசி இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் வந்து நம்ம இந்த ஃபோர்த் பாயிண்ட் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகி ஒய்யோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அவன் அவனை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது க்வெஸ்சனோட கான்செப்ட்டு. ஸோ இப்போது தீர்வில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸுக்கு -6 போட்டுட்டு ஒய்க்கு 8. இப்போ ஸோ வி ஆர் ஃபார்மிங் ஈக்குவேஷன் 1 and x equal to -2, y equal to -12. இது மைனஸு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். தென் த தேர்ட் பாயிண்ட் 3,8. எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 8. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணினா தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ மூணு ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் வி கேன் ஃபார்ம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்லையே, அந்த மூணு கான்ஸ்டன்ட்டையும் நம்ம எழுதிடுறோம். இப்போ நமக்கு நம்மளோட எய்மு இது 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்ன முறையோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது. அப்போ இதை கம்ப்ளீட்டாக 9 மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ இங்கே 36 இருக்கும். இது ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணி மைனஸ் பண்ணினா யூஆர் கெட்டிங் திஸ் 1. 0 12 -8 116. ஸோ அடுத்தது வந்து இங்கே 9 இருக்குது. அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்க, ஃபஸ்ட் ரோ வந்து ஒரு டைம் எடுத்துடணும். இங்கே 0 வந்த பிற்பாடு இந்த இடத்துல, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த தேர்டு கண்டுபிடிக்கிறப்போ வி ஷுட் கன்சிடர் ஒன்லி செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோவை எடுத்தோம்னா இங்கே ஏதோ ஒரு நம்பர் நமக்கு இருக்கும், அது ஜீரோவோட ஆட் பண்ணுறப்போ இதோட இதே மாறிடும். அதனால் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இது வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ இது 0 ஆகணும்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த 4 இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆஸ் 0 0. ஸோ இப்போ இது நமக்கு 0 0 கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து 0 ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ போகக்கூடாது, செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் தான் எடுக்கணும். இங்கே பாரு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் R3 ஈக்குவல் டு 3R2 பிளஸ் 2R3. ஸோ R2 3 மல்டிப்ளை பண்ணுறோம், R3 2 மல்டிப்ளை பண்ணி ரெண்டே ஆட் பண்ணுறப்ப இந்த ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ நவ் வி ஃபார்ம் த ஈக்குவேஷன். ஸோ அந்த 36A, ஏன்னா இங்கே வந்து ஏபிசின்னு தான் இருக்குது. ஸோ தட் யூ ஆர் டேக்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸட் யூ ஆர் டேக்கிங் ஏபிசி. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் சி வேல்யூ, தென் பி வேல்யூ. இங்கே ஏ வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த சி வேல்யூ எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன் பி தெரிஞ்சிச்சு, அடுத்து திரும்ப ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூ நோ த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 36A -6B பிளஸ் 1C இல்லையா, இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஏ வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஏபிசியை இந்த பரவளைவு பராபலா கொடுத்துருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3X -10 அப்படின்னு புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபோர்த் பாயிண்ட்டை எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த ஒய் எடுக்க வேண்டாம், எக்ஸுக்கு ஃபோர்த் பாயிண்ட் என்ன, 7,60. ஸோ எக்ஸுக்கு 7 போட்டு ஒய் 60 வருதான்னு பார்க்கலாம். ஸோ தட் இங்கே 7² 49 திஸ் 1. ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒய் வேல்யூ ஆர் 60. ஸோ த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால
ஹீ கேன் மீட் ஹீஸ் ஃப்ரெண்ட் அட் த ஃபோர்த் பாயிண்ட்னு சொல்லி இந்த கொஸ்டின் முடியுது. தேங்க்யூ.